ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நம்ம இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ப்ரான் ரெசிபி தாங்க. ப்ரான் தொக்கு நம்ம இன்றைக்கி இறாலை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 50 கிராம் போல் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் இது தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் போல் சோம்பு. இந்த இறால் தொக்குக்கு சோம்பு சேர்த்து நம்ம செஞ்சோம்னா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் இதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கணும். தொக்கு பண்ணுறோம்னாலே வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி தான் சேர்த்துக்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்லா தொக்கு நல்லா சூப்பராக வரும். இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கினோம்னா வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பிறகு கொஞ்சம் உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுத அரைக்கலை, 1 துண்டு இஞ்சி 4-5 பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா நசுக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துருவோம். இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக 2 சேர்த்துருக்கேன். தக்காளியும் வந்து நல்லா பழமாக, தக்காளி வந்து 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் எப்படி நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வந்து பழமாக இருக்க தக்காளியை நம்ம சேர்த்தோம்னா தொக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை வந்து நல்லா நம்ம இப்போ வதக்கி எடுத்துடணும். குழைவாக இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தோன்னா 1/2 கிலோ போல் இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசிட்டு 4-5 முறை நல்லா அலசிட்ட பிறகு சேர்த்தோம்னா அந்த வந்து கவிச்சு வாடை அடிக்காது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டேன். இந்த இறாலில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க தோலை எடுத்துட்டு உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கணும். இறால் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மசாலா எல்லாமே இறால்லையும் வெங்காய தக்காளியிலையும் நல்லா சேரணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம். 1-5 நிமிஷம் போல் நல்லா இதை நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடியை போட்டு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா வந்து இறால்லேருந்து தண்ணி வெளிவரும். அதிலே வந்து இது நல்லா வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். அப்பப்போ நம்ம இதை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு 15 நிமிஷம் வைப்போம். இடையில அப்பப்போ எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு அட்டகாசமான இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன்னா அடி பிடிக்காமல் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். நான் வந்து அப்பப்போ நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கோ இட்லி தோசைக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லியை நல்லா நறுக்கி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.